வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 8ல் இருக்க மொழியை ஆல்வம்ல சான்றோர் சித்திரம் வந்து பார்க்க போகிறோம். சான்றோர் சித்திரமில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயிலை சீனி வேங்கடசாமி பற்றி பார்க்க போகிறோம். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1900 முதல் 1980 வரை. தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்திருக்கு. அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய புதிய செய்திகளை புலப்படுத்திய விந்தை படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம் போன்ற தனித்தன்மை கொண்ட அவருடைய கட்டுரைகள் வரலாற்றில் புதிய வெளிச்சம் பாய்ச்சின அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூல்கள் வந்து பார்க்கலாம். கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நந்திவர்மன் முதலிய நூல்கள் அவர் நமக்கு வழங்கிய வரலாற்று செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய களப்பிரர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூல் இருண்ட காலம் என்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்பட்ட களப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டி வரலாற்று தடத்தை செப்பனிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய களப்பிரர் கால தமிழகம் அப்படின்ற ஆய்வு நூல் வந்து இருண்ட காலம் என்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்பட்ட களப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டி வரலாற்று தடத்தை செப்பனிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை சீனி வேங்கடசாமி வந்து நகராட்சி பள்ளி ஆசிரியராக நெடுங்காலம் வந்து பணியாற்றினார். அவர் வந்து தன்னுணர்வாலையும் உறுதியான உழைப்பாலையும் தமிழ் பற்றாலையும் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்தார். ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி என்னென்ன மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் அப்படின்னா, ஆங்கிலம், மலையாளம், கன்னடம். சிறந்த வரலாற்று ஆசிரியர், நடுநிலை பிறழாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறனாய்வாளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பன்முக சிறப்பு கொண்டவர் யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமியை எப்படி எப்படியெல்லாம் வந்து போற்றுறாங்க, எப்படி எப்படியெல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னா, சிறந்த வரலாற்று ஆசிரியர், நடுநிலை பிறழாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறனாய்வாளர் அப்படின்லாம் போட்டுறாங்க. அவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் வந்து 1980 தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் அளித்து பாராட்டியது. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு மதுரை பல்கலைக்கழகம் என்ன பட்டம் அளித்து பாராட்டியது அப்படின்னா, தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் அளித்து பாராட்டியது. எப்போ அப்படின்னா 1980. கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்களால் தமிழாய்வு வரலாற்றில் மயிலை சீனி வேங்கடசாமி அழியா சிறப்பிடம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை சீனி வேங்கடசாமி எந்தெந்த நூல்களால் தமிழ் ஆய்வு வரலாற்றில் அழியா சிறப்பிடம் பெற்றுள்ளார் அப்படின்னா, கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், அப்புறம் மறைந்து போன தமிழ் நூல்கள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.